என அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தரின் கரம் இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உங்களோடு இருப்பதாக. இந்த நாளுக்கான தியான தலைப்பு விசுவாச வாழ்வு. அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். கலாத்தியர் 3:9. சாமுவேல் மாரிஸ் பயணம் செய்த நாடோடி கப்பல் 5 மாதங்கள் கழித்து நியூயார்க்கை சென்றடைந்தது. கப்பலில் ஏறிய போது சாமுவேல் மாரிஸ்க்கு எந்த உடமையும் கிடையாது. வழி பயண செலவுக்காக அனுதினமும் அவர் வேலை செய்தார். பல கஷ்டங்களை அனுபவித்தார். கப்பல் பணியாளர்களாக பணிபுரிந்து உடைகளையும் தொப்பி காலணிகளையும் ஒரு நீண்ட கால்சட்டை ஆகியவற்றையும் சம்பாதித்து கொண்டார். அவருடைய சொத்துக்கள் அவ்வளவுதான். இதுவரை அனுபவித்த கடினமான துயரங்கள் யாவும் துறைமுகத்தை கண்டவுடன் அவருக்கு மாறிவிட்டது. சாமுவேல் மாரிஸ் தங்களை விட்டு பிரிந்து செல்ல போகிறதை எண்ணி கப்பலில் அவரோடு பயணம் செய்த வேலை செய்த அனைவரும் குழந்தைகளைப் போல அழ ஆரம்பித்தனர். சாமுவேல் மாரிஸ் கப்பலை விட்டு கீழே இறங்கினார். அவரிடம் எந்த பணமும் கிடையாது. கையில் காசு இன்றி கப்பலில் ஏறினாரோ அதே போல காசு இன்றி கப்பலை விட்டு இறங்கினார். அப்பொழுது அங்கு சென்று கொண்டிருந்த ஒருவரை மரியாதையாக அழைத்து, ஸ்டீஃபன் மெரிட் எங்கிருக்கிறார் தெரியுமா என்று கேட்டார். அந்த வழிப்பிரயாணி ஸ்டீஃபன் மெரிட்டின் மிஷினால் உதவி பெற்றவர். அவர், எனக்கு ஸ்டீஃபன் மெரிட்டை தெரியும். இந்த பட்டணத்தின் அடுத்த பக்கம் அவர் வசிக்கிறார். $1 தந்தார், நான் உங்களை அங்கு அழைத்து செல்வேன் என்று சாமுவேல் மாரிஸுக்கு உறுதியளித்தார். தன்னை அழைத்து செல்பவருக்கு கொடுக்க வேண்டிய டாலரை பரம தகப்பனாகிய தேவன் தருவார் என்று நம்பி சாமுவேல் மாரிஸ் அந்த வழிகாட்டியை பின்தொடர்ந்தார். அந்த வழிகாட்டி சாமுவேல் மாரிஸிடம் அவர்தான் ஸ்டீஃபன் மெரிட் என்று காட்டி கொடுத்தார். சாமுவேல் மாரிஸ் ஓடி போய், நான் தான் சாமுவேல் மாரிஸ், நான் உங்களிடம் பரிசுத்த ஆவியானவரை குறித்து பேசுவதற்காக ஆப்பிரிக்காவிலிருந்து வந்திருக்கிறேன் என்றார். இந்த அறிமுகம் மெரிட்டுக்கு திகைப்பையும் ஆச்சரியத்தையும் கொடுத்தது. கொஞ்ச நேரத்து இந்த இடத்தில் காத்திரு என்று கூறிவிட்டு அவ்விடத்தை விட்டு சென்றார் மெரிட். அப்பொழுது சாமுவேல் மாரிஸை அழைத்து வந்த வழிப்பிரயாணி எனக்கு டாலர் எங்கே என்று கேட்டார். அவர் கொடுக்காததை நினைவுபடுத்தினார். தன் தந்தையை சற்றும் சந்தேகிக்காத சாமுவேல் மாரிஸ் அந்த மனிதரை நோக்கி, என் பரமத்தந்தை எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று கூறினார். இதை கவனித்த ஸ்டீஃபன் மெரிட் சிரித்து கொண்டே அவருக்கு கொடுக்க வேண்டிய டாலரை கொடுத்து வழிப்பிரயாணியை அனுப்பிவிட்டார். தன்னுடைய கடமை முடிந்ததும் வீடு திரும்பினார் ஸ்டீஃபன் மெரிட். சாமுவேல் மாரிஸை சுற்றி 17 பேர்கள் பணிவுடன் உட்கார்ந்திருக்கதை கண்டார். அவர்களுக்கு சாமுவேல் மாரிஸ் இயேசுவை பற்றி கூறியதால் அவர்கள் மகிழ்ச்சியுடன் ஆர்வத்துடன் கேட்டுக்கொண்டிருந்தனர். இந்த காட்சி ஸ்டீஃபன் மெரிட்டின் உள்ளத்தை அசைத்தது. அவர் தன்னுடன் சாமுவேல் மாரிஸை குதிரை வண்டியில் ஏற்றி தனது வீட்டை நோக்கி சென்றார். அவருடைய மனைவி கதவை திறந்ததும் ஸ்டீஃபன் மெரிட்டுடன் இன்னொரு நீக்ரோ வந்திருப்பதைக் கண்டு, ஏன் இவரை அழைத்து வந்தீர்கள் என்று கேட்டார். ஓ, இவரா? இவர் ஒரு கருப்பு தேவதூதன் என்று சாமுவேல் மாரிஸை தன் மனைவிக்கு அறிமுகம் செய்தார் ஸ்டீஃபன் மெரிட். அப்பொழுதுதான் தன் நாட்டிலிருந்து ஸ்டீஃபன் மெரிட்டுடைய வீடு வரும் வரை வழிநடத்திய ஒளியை பற்றி பகிர்ந்து கொண்டார். அதன்பின் சாமுவேல் மாரிஸ் ஜெபித்தபோது பல வருடங்களாக சுவிசேஷத்தை பிரசங்கித்த ஸ்டீஃபன் மெரிட் பரிசுத்த ஆவியானவரை பெற்றார். இதுவரை ஸ்டீஃபன் மெரிட்டின் குடும்பம் ஒரு நீக்ரோவோடு சமமாக அமரவில்லை. அதுதான் முதல் முறை நீக்ரோவோடு சமமாக அமர்ந்து உணவருந்தினர். ஆம் பிரியமானவர்களே, சாமுவேல் மாரிஸ் தனது விசுவாச வாழ்க்கையினால் ஆப்பிரிக்க தேசத்திலிருந்து நியூயார்க் பட்டணத்திற்கு ஆண்டவரின் அன்பை அறிவிக்க வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். கிறிஸ்தவத்தின் ஆணிவேர் விசுவாசம். விசுவாசிக்கும்போதுதான் ஆசீர்வாதம் உண்டாகும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நாமும் விசுவாச மார்க்கத்தாராக இருக்கும்போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்மிடத்தில் ஒன்றும் இல்லை என்றாலும் நம்மிடத்தில் காணப்பட வேண்டிய விசுவாசம் விடாப்பிடியான விசுவாசம். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தது போல அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று வசனம் கூறுகிறது. எந்த சூழ்நிலையிலும் ஆபிரகாம் ஆண்டவரை விசுவாசித்து கொண்டே இருந்தான். குறைவின் மத்தியிலும் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு
ஆண்டவர் மீது கொண்ட விடாப்பிடியான விசுவாசத்தால் விசுவாசிகளின் தகப்பன் என்ற பெயரை பெற்று கொண்டான். சாமுவேல் மாரிஸும் அதே போலதான். என் தன் பரம தகப்பன் தனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று ஒரு காட்டு இன மனிதன் ஒரு அமெரிக்க தேசத்தில் உள்ள நியூயார்க்கிற்கு வந்து ஆண்டவரது அன்பை பகிர்ந்து கொண்டதை நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நாமும் நம்மை சுற்றி இருக்கிறவர் மத்தியில் ஆழ்ந்த விசுவாசம் கொள்ளும்போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஜெபம். அன்பின் பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் உம்மை விசுவாசிக்க எங்களுக்கு கற்றுத்தாரோம் அப்பா. ஆண்டவரே, உமது வேதத்தில் ஆபிரகாம் எப்படியாய் ஆண்டவரே விசுவாசிக்கும்போது ஆண்டவரே அது அவனுக்கு நீதியாக காணாதிருந்தும் விசுவாசிக்கும்போது நீதியாக எண்ணப்பட்டதோ அதே போல் ஆண்டவரே நாங்கள் விசுவாசத்தை ஆண்டவரே காணாவிட்டாலும் ஆண்டவரே நாங்கள் கண்கூடாய் அதை பெற்றுக்கொண்டோம் என்ற நிச்சயத்தோடு வாழ எங்களுக்கு கிருபை செய்தலுங்க இயேசப்பா. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமீன். பிரியமானவர்களே, நம்மை சுற்றி இருக்கிறவர் மத்தியில் ஆழ்ந்த விசுவாசம் நாம் கொள்ளும்போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக, ஆமீன்.